தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு அனுமதி கோரி பிரதமர் மோடியை கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா சந்தித்து கோரிக்கை விடுத்துள்ளார். 9,000 கோடி ரூபாய் மதிப்பில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் தற்போது வரை திட்ட அனுமதிக்கு ஒப்புதல் வழங்கவில்லை. இந்த நிலையில் டெல்லி சென்றுள்ள கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா பிரதமர் மோடியை சந்தித்து அம்மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதித்தார். நீர்ப்பாசன திட்டங்கள் குறித்து பேசிய அவர் மேகதாது மற்றும் கலசப்பந்தூரி திட்டங்களுக்கு மத்திய அரசு விரைவில் அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே பாம்பை வெட்டி சமையல் செய்து அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்ட சம்பவம் இணையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்கபுரி பட்டணம் வடபத்ரகாளியம்மன் கோவில் அருகே 4 இளைஞர்கள் சேர்ந்து பாம்பை வெட்டி சமையல் செய்து சாப்பிட்டுள்ளனர். இதனை வீடியோவாக எடுத்து நண்பர்களுக்கு அனுப்ப அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. இது தொடர்பாக சுரேஷ் என்பவரை வன உயிரின பாதுகாப்பு சட்டப்படி வனத்துறையினர் கைது செய்துள்ளனர். உசேன் உள்ளிட்ட மூவர் தேடப்பட்டு வருகின்றனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு 15 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 20ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ள நிலையில் நாளை தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 20ஆம் தேதி தெற்கு, மத்திய கிழக்கு, மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடலுக்கும், 21ஆம் தேதி தெற்கு, மத்திய கிழக்கு, மத்திய மேற்கு, வடகிழக்கு வங்கக்கடலுக்கும் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. 22ஆம் தேதி வடக்கு, மத்திய மேற்கு வங்கக்கடல், ஆந்திரா, ஒடிசா கடலோரப் பகுதிகள், 21ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா, 22ஆம் தேதி வரை கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு பகுதிகள், 22ஆம் தேதி வரை மத்திய மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். இந்திய பிபிஓ தொழில் முன்னேற்ற திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 10,000 இடங்களுக்கான வேலைவாய்ப்புக்கு அனுமதி வழங்கக்கோரி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்திற்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் இந்திய பிபிஓ தொழில் முன்னேற்ற திட்டத்தால் நாடு முழுவதுமாக 48,300 பேருக்கு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இத்திட்டத்தை தமிழக அரசு சிறப்பாக செயல்படுத்தியுள்ளதாக கூறிய முதலமைச்சர் இதனால் 8,387 தமிழக இளைஞர்களுக்கு நேரடியாக வேலைவாய்ப்பும், 16,784 பேருக்கு பிபிஓ நிறுவனங்களில் மறைமுக வேலைவாய்ப்பும் கிடைக்கப்பெற்றிருப்பதாக குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் தமிழகத்தின் 13 நகரங்களில் 51 நிறுவனங்கள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும், எனவே கூடுதலாக தமிழகத்திற்கு 10,000 இடங்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். கொடைக்கானலில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களை திறக்க கோரிக்கை எழுந்துள்ளது. கொரோனா பொது முடக்கத்திற்கு பிறகு கொடைக்கானல் பிரைன் பூங்கா, செட்டியார் பூங்கா மற்றும் ரோஸ் கார்டன் மட்டும் திறக்கப்பட்டது. இதனையடுத்து மீண்டும் மலைகளின் இளவரசிக்கு வரத் தொடங்கிய சுற்றுலாப் பயணிகள் தூண்பாறை, மோயர் சதுக்கம், குணா குகை, பைன்மர காடுகள், பசுமை பள்ளத்தாக்கு, பேரிஜம் வனப்பகுதி, மணவனூர் சூழல் சுற்றுலாப் பகுதிகளை திறக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். முக்கிய சுற்றுலா தலங்களை பார்க்காமல் கொடைக்கானலில் இருந்து திரும்புவது ஏமாற்றமளிப்பதாகவும் தெரிவித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரம்மோற்சவ ஏற்பாடுகள் மும்முரமாக நடந்து வருகின்றன. ஏழுமலையான் கோவிலில் வரும் 19ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை பிரம்மோற்சவம் நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு கொரோனா அச்சம் காரணமாக கோவில் வளாகத்திற்குள்ளேயே பிரம்மோற்சவம் நடத்த தேவஸ்தானம் திட்டமிட்டுள்ளது. பிரம்மோற்சவ நாட்களில் 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகளை ஆன்லைனில் முன்பதிவு செய்து அதனை எடுத்து வரும் பக்தர்கள் மட்டுமே திருப்பதியிலிருந்து திருமலைக்கு செல்ல அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், இலவச தரிசனம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது என்றும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. பிரம்மோற்சவத்தை ஒட்டி கண்களை கவரும் வகையில் மின்விளக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவிலேயே உயர்கல்வியில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சத்யபாமா கல்லூரியின் 29வது வட்டமளிப்பு விழாவில் காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் பழனிசாமி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், அனைவருக்கும் உயர்கல்வி கிடைப்பதை உறுதி செய்வதில் அரசு தீவிரமாக இருக்கிறது என்றும், தமிழக கல்வி நிறுவனங்கள் இந்திய அளவில் சிறப்பாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மாணவர்கள் அதிக அளவில் தொழில் தொடங்க முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்ட முதலமைச்சர், கொரோனா மந்த நிலையில் கூட தமிழகம் அதிக முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக தெரிவித்தார். கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் முன்னோடி மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்றாகும். இன்று உயர்கல்வியில் சேரும் மாணாக்கரின் சதவீதம்
49 உயர்ந்துள்ளது. இந்தியாவிலேயே உயர்கல்வி சேர்க்கையில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருகிறது என்பதை நெறிமுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். விவசாயிகளின் முதுகெலும்பை முறிக்கும் சட்டங்களை இயற்ற நினைக்கும் மத்திய அரசுக்கு தமிழக அரசு துணை நிற்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார். இதுகுறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், அத்தியாவசிய பொருட்கள் திருத்தச் சட்டம், வேளாண் உற்பத்தி ஊக்குவிப்பு சட்டம் மற்றும் வேளாண் சேவைகள் திருத்தச் சட்டம் மூன்றும் விவசாயத்துறையை கார்ப்பரேட்டுகளிடம் தாரை வார்க்கும் செயல் என விமர்சித்துள்ளார். இதனை எதிர்த்து பாஜகவின் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ஹர்சிம்ரத் கவுர் பாதல் ராஜினாமா செய்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், வேளாண் துறை மாநில பட்டியலில் உள்ள போதிலும் மாநில அரசுகளுடன் ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக சட்டங்களை இயற்றி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அளிக்க நினைக்கும் திட்டத்திற்கு முதலமைச்சர் பழனிசாமி ஆதரவு அளிப்பதாகவும் சாடியுள்ளார். இனி தன்னை ஒரு விவசாயி என முதலமைச்சர் கூறிக்கொள்ளக் கூடாது என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே மயானத்திற்கு பாதை இல்லாததால் முறையாக பாடை கட்டி அதில் சடலத்தை எடுத்துச் செல்ல முடியாத அவலம் நிலை காணப்படுகிறது. கச்சூர் கிராமத்திற்கு மயான பாதை வேண்டுமென வட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியரிடம் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும் பலன் இல்லை என கிராம மக்கள் வேதனைப்படுகின்றனர். கச்சூரில் யாரேனும் இறந்துவிட்டால் ஒற்றை மூங்கிலில் தொட்டில் போல் கட்டி அதில் சடலத்தை வைத்து எடுத்துச் செல்கின்றனர். கரூர் அருகே மனைவி கண்ணெதிரே கணவர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்ன ஆண்டான் கோவில் பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் அப்பகுதியில் இளநீர் கடை நடத்தி வருகிறார். இன்று காலை அவர் தனது மனைவியுடன் இளநீர் விற்பனை செய்து கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் கிருஷ்ணமூர்த்தியை அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் அவர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தப்பியோடிய கொலையாளிகளை பிடிக்க 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டம் தாதக்காப்பட்டியில் வீட்டில் இருந்த கவரிங் நகைகளை தங்க நகைகள் என நினைத்து கொள்ளையர்கள் திருடிச் சென்றனர். தாதக்காப்பட்டியை அடுத்த மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த ஓபுலிசாமி என்பவர் உணவகத்தில் பணியாற்றி வருகிறார். இவர் வீட்டில் நேற்று இரவு உறங்கிக் கொண்டிருந்தார். அப்போது உள்ளே புகுந்த கொள்ளையர்கள் பீரோவில் இருந்த 12,000 ரூபாய் மதிப்பிலான கவரிங் நகைகள் மற்றும் செல்போனை திருடிச் சென்றனர். இது தொடர்பாக வீட்டின் உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று ஆந்திர மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து வினாடிக்கு 1,500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சென்னை மக்களின் தாகம் தீர்க்கும் பூண்டி, புழல், சோழவரம், செம்பரம்பாக்கம் ஏரிகளில் நீர்மட்டம் குறைந்திருக்கிறது. எனவே சென்னை மக்களின் தேவை கருதி தண்ணீர் திறந்துவிடுமாறு ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகனுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியிருந்தது. இதனை ஏற்று கண்டலேறு அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 45 நாட்களுக்கு தொடர்ந்து தண்ணீர் திறந்து விடுவதன் மூலம் 2 TMC தண்ணீர் சென்னைக்கு அளிக்கப்படும் என்றும், இதன் பின்னர் ஆந்திர விவசாயிகளின் பாசன தேவை போக மீதியாகும் தண்ணீர் சென்னைக்கு தரப்படும் என்றும் தெலுங்கு கங்கை திட்ட முதன்மை பொறியாளர் தெரிவித்துள்ளார். திமுக மாநில செயற்குழு உறுப்பினராக இருந்த GBS நாகேந்திரன் பாஜகவில் இணைந்துள்ளார். இதுபோன்று ராமநாதபுரம் மாவட்டம் போகலூர் திமுக ஒன்றிய செயலாளர் கதிரவனும் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். சென்னை கமலாலயத்தில் கொண்டாடப்பட்ட பிரதமர் மோடியின் பிறந்த நாளில் இருவரும் தொண்டர்களுடன் பாஜகவில் இணைந்தனர். ஜிம்பாவேயில் உள்ள சிங்க பூங்காவில் இருக்கும் 300 வயதான பிரம்மாண்ட ஆமை பார்வையாளர்களை கவர்ந்து வருகிறது. டாமி என்று அழைக்கப்படும் இந்த ஆமை 500 கிலோ எடை கொண்டது. பூங்காவிற்கு வரும் பார்வையாளர்கள் டாமியுடன் புகைப்படம் எடுக்கும் போது தலையை உயர்த்தி பார்த்து போஸ் கொடுக்கிறது டாமி. உள்ளூர் மக்கள் தங்கள் பகுதியின் வானிலையை கணிக்கவும் டாமி உதவுகிறது. எப்போதெல்லாம் வெப்பநிலை குறைகிறதோ அப்போதெல்லாம் டாமி தனது இருப்பிடத்தை விட்டு வெளியே வருவதில்லை. இதனை வைத்து வானிலையை எளிதாக கணிக்கின்றனர் ஹராரே பகுதியில் வசிக்கும் மக்கள். பொலிவியாவில் பரவி வரும் காட்டுத்தீயால் தேசிய அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. பொலிவியாவின் வேளாண் மண்டலமான சாண்டா குரூஸ் பகுதியில் 19 இடங்களில் பற்றி எரியும் தீயால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் 3 பிராந்தியங்களில் தேசிய அவசரகால நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. 2000 ஆண்டில் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட நோயல் கம் மெர்கடோ தேசிய பூங்காவின் 4,000 ஹெக்டேர் பரப்பளவும் தீயில் சிக்கியுள்ளது. ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இந்த பகுதிகளில் அதிக தீ விபத்துகள் ஏற்படுகின்றன. இருப்பினும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தோடு ஒப்பிடும்போது நடப்பாண்டில் 69% தீ விபத்துகள் குறைந்திருப்பதாக பொலிவியாவின் வனவியல் மற்றும் நில ஆணையம் தெரிவித்துள்ளது.
இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 96,424 பேருக்கு தொற்று அறியப்பட்டுள்ளது. இதனால் தொற்று பாதித்தோர் எண்ணிக்கை 52,14,000 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனாவால் 1,174 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 84,372 கொரோனா பாதித்த 41,12,000 பேர் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பியுள்ளனர். 1,17,000 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியாவில் இதுவரை 6,15,72,000 பேருக்கு சோதனை செய்யப்பட்டுள்ளது. நேற்று ஒரே நாளில் 1,00,000 பேருக்கு சோதனை செய்யப்பட்டுள்ளது.